ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜிவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் டிவி புகழ் அவருக்கு பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ண தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, 3D எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணதுன்னு அந்த வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுறோம். அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குனா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இருக்காமலாம் கே ரெட் கலர் பட்டன் உட்காந்து தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கானா ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நம்ம பிக்சர்ட் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணிருப்போம். அதனால் பிக்சர்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதனால் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக்சர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுன்னு நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும், அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஸ்டார்ட் டு எடிட்டிங்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த கலரும் தேவையில்ல, அதில் எரேசர் ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த PNG ஃபார்மெட்டில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் எடிட் பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதனால் நம்ம அதில் எடிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த சைஸில் எடிட் பண்ணமோ அந்த சைஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்னா, ரைட்டில் ஒரு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சைஸ் அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு போஸ்டர் சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் 3:4 அந்த சைஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டோடனே மேலே ஒரு டிக்கைக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த ஷேப்ஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒரு ஒயிட் கலர் பேஞ்ச் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு அந்த நம்ம ஒயிட் கலர் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிப்போம். எதுக்கு அதை ஆட் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு இப்போ வந்து அந்த போஸ்டருக்கு அந்த நம்ம கலர் பேக்ரவுண்ட்ஸ் எதனா ஆட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கோம். அதனால் இதில் எதுவுமே கலர் கிடைக்கல, அதனால் நம்ம ஒயிட் கலரில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணுறோன்னே அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக்கெட் கணக்கும் அதை கொடுத்துருங்க. கொடுத்துருவோடனே திருப்பி ஆடைய ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான மெயின் இமேஜ் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இமேஜ் தான் மெயின் இமேஜ், அதனால் இந்த இமேஜை எடுத்துப்போம். இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எடுத்துகிட்டோடனே இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எதுக்கு டூப்ளிகேட் பண்ணுறோன்னா, இப்போ டூப்ளிகேட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், மூ அப்பு மூ டவுன் டூப்ளிகேட்னு. அதில் தேர்ட் ஒன் டூப்ளிகேட் இருக்கும், அதை எடுத்துங்க. எடுத்துகிட்டோடனே இந்த இமேஜை நம்ம இப்போ எதுக்கு டூப்ளிகேட் பண்ணுறோன்னா, இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணோம், அதனால தான் இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறதுனா, எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட் உள்ளே போயிருங்க. நீங்கள் அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ண இமேஜை எடுத்துக்கணும். எஃபெக்ட் உள்ளே போயிட்டு ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட் ஒன்னே ப்ளர்னு இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதில் சூஸ் பண்ணிட்டோடனே வந்து இப்போ நம்மளுக்கு அதில் ஆட்னஸ்ன்னு இருக்கும், ப்ளர்னு இருக்கும், அதில் 100 செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கெட் எனக்கும் அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுமாரி தான் பேக்ரவுண்ட் இருக்கும், அதனால் நம்ம இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துப்போம். இப்போ எடுத்துகிட்டோடனே இந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணுறங்க. செட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ மெயின் இமேஜை ஆட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை நீங்கள் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இமேஜை எடுத்துகிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா, திருப்பி எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஏன்னா இதை கட் அவுட் பண்ணால், ஏன்னா ஹேர் ஸ்டைலாம் அவரோட ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு கட் ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் இதுமாரி PNG ஃபார்மெட்டில் நான் கொடுக்கல இந்த ஃபோட்டோவை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இதுமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். ஆட்னஸை நீங்கள் 0 வச்சுங்க. அதுக்கப்புறம் சைஸை ஒரு 56-46 அதுமாரி வச்சுட்டு இதுமாரி ஃபுல்லாக நீங்கள் சுற்றி எரேஸ் பண்ணிங்க. இப்போ அவர் ஃபோட்டோ நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரியணும், அதுமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அதேமாரி நீங்கள் சைஸை கம்மி பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த இடத்துலலாம் நீங்கள் சுற்றி எரேஸ் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கெட்டு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அந்த டிக்கெட் கணக்கு கொடுத்துட்டோடனே நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் எரேஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்மளை ஜூம் பண்ணும்போது நம்மளுக்கு சிலதெல்லாம் தெரியும், அதனால் அதை திருப்பி நம்ம எரேஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தேவைப்பட்ட அளவுக்கு நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மெயின் இமேஜை நான் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் எரேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா பின்னாடி அந்த டிஷர்ட்லாம் தெரியுது. அதனால் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் சின்னதாகவே வச்சு எரேஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி நீங்கள் ஒரு முடிக்கு பின்னாடி நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அதுமாரி எரேஸ் பண்ணுறங்க, ரொம்ப எரேஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆயிரும், அதனால் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைஸை மாற்றி மாற்றி எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரே சைஸில் எரேஸ் பண்ணோடனே நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாரி இருக்கும், அதனால் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மால் சைஸில் ஆக்கிட்டு பெட்ஷாக அதுமாரி கரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா தேவையில்லாமல் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரீஸ்டோர்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்து நீங்கள் திருப்பி எரேஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இப்போ அந்த இமேஜை நான் ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக செட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த இமேஜை நம்ம அவ்வளோ சைஸ் கரெக்டாக செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு மேலே நான் கரெக்டாக அதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் மல்டிப்ளே டார்க்குன்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் தான் தேவைப்படும். நீங்கள் அதில் கரெக்டாக கொடுத்துங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா டார்க்காக எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஓவர்லி கொடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு பிரைட்டாக தெரியணும்னு நினச்சி அதனால் நான் ஸ்க்ரீனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் ஒரு டூப்ளிகேட் பண்ண இமேஜை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இப்போ அப்சசிட்டியில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். செட் பண்ணி பார்த்துட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இப்போ எந்த இடத்துல பிரைட்னஸ் அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக நம்ம எரேஸ் பண்ணிப்போம். அதுக்கு நீங்கள் சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் அந்த சைஸை கம்மி பண்ணிட்டு ஹார்ட்னஸ்ஸை ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ஜீரோ வச்சுட்டு சைஸில் வந்து ஒரு 30 இல்லை 20 அதுக்குள்ளே செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இதுமாரி நம்மளுக்கு இப்போ அந்த சுற்றி அவரோட முடியில் மட்டும்தான் நம்ம எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேட்ஸும் பிரைட்டாக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் ஷேட்ஸும் எரேஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும்தான் பிரைட்டாக தெரியணும். அதனால் நம்ம சுற்றி எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஸ் மட்டும் அழகாக பிரைட்டாக தெரியும். சுற்றி இருக்கிற இமேஜ் எல்லாமே நம்மளுக்கு எரேஸ் ஆகிருக்கும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக இதுமாரி செட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஒரு டிக்கை கணக்கு தெரியும். இந்த ரைட் சைடில் அந்த டிக்கை கணக்கு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ எடிட்டிங் பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதோட பர்த்டே டைட்டில் எடுத்துப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே டைட்டிலாக நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் அந்த டேட்டை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டேட்டும் அந்த டைட்டிலும் ஒன்றா கொடுத்துக்கிறதுனால டேட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதேமாரி நீங்கள் அடுத்தது இந்த டைட்டிலை மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த டேட் பேஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைடில் மேலே பாட்டமில் கரெக்டாக செட் பண்ணிடுவோம். இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ சைஸ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மால் சைஸில் கம்மி பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலுக்குள்ளே போய்ட்டு அந்த டைட்டிலை கரெக்டாக நான் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிப்போம். நடு சென்டரில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் கீழே ஆட் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறங்க. இதேமாரி நீங்கள் தனி பர்சன் ஒருத்தர் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டைட்டில் பெருசாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு சரி இல்லை லெஃப்ட் சைடு அதுமாரி செட் பண்ணிவிட்டு உங்கள் பேர் விசேஷ் பாய் கூட நீங்கள் அதுமாரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒரு குரூப் பேனர் மாரி தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 பேர் ஃபோட்டோ வச்சு தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம மேலே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே நம்ம பாக்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபோட்டோவை எப்படி இன்சைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இமேஜ் ஃபஸ்ட் இமேஜை ஆட் பண்ணியிருப்போம். அந்த பிளர் இமேஜை அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டோன்னே அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அந்த எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எதுக்கு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் தேவைப்படுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கீயை நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம இதுமாரி எரேஸ் பண்ணிப்போம். இதுமாரி எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் தப்பாக எதனா எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு எல்லாம் சைஸ் 100 அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதுமாரி நீங்கள் திருப்பியும் எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும், அதை கூட நீங்கள் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுமாரி கரெக்டாக ஹார்ட்னஸை 0 கொடுத்துட்டு சைஸை ஒரு 39 அதுமாரி கரெக்டாக நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டோன்னே இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ அதுலேயும் கலர் ஆட் பண்ணுற மாரி இருக்கும் அந்த இமேஜ்லேயும். அதனால் நான் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா போஸ்டர் டிசைன் மாரி தெரியும். இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிப்போம். இப்போ அந்த பாக்ஸ் இமேஜுக்கு எப்படி கலர் ஷேப்ஸு நம்ம இந்த நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி அந்த கலர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாக்ஸ் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும். அந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் HUEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு அந்த நடுவில் ஒரு பார் ஐக்கான் மாரி இருக்கும். அந்த பார் ஐக்கானை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா -180 இல்லை 150 அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு கலர் கிடைக்கும். அந்த கலர் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. இப்போ செட் பண்ணிட்டோடனே இந்த இமேஜை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பார்டர் இமேஜ் மாரி இருக்குது, அதை நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பார்டர் மாரி அழகாக தெரியும். அதனால் நீங்கள் அந்த இமேஜை ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிட்டோடனே இதுமாரி நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கு அந்த ஏரோ மார்க் மாரி இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதேமாரி நீங்கள் அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம 4 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அதனால்
லெஃப்ட் சைடில் அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டூப்ளிகேட் பண்ணிங்கள் நம்மளுக்கு அந்த இமேஜை, ஒரு இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணி பார்த்துட்டோன்னே அது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த இமேஜை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது நாலு இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் அதுமாரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அந்த இமேஜுக்கும் அந்த எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பாக்ஸையும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டோன்னே அந்த பாக்ஸுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு லைன் மாரி கிடைக்கும், அந்த லைன்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஈக்குவலாக இருக்கும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இமேஜ் நாலு இமேஜ் நல்லா அழகாக தெரியும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த இமேஜெல்லாம் நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மெயின் இமேஜில் தான் சேர்ந்தது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பிளாங்காக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் நான் அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எல்லாத்துக்கும் மூவ் டவுன் கொடுத்துருங்க. அந்த மூவ் டவுன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த புக் அடிக்க வச்ச மாரி ஆப்ஷன் இருக்கும், அதில் நடு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து அந்த மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் அதுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ண இமேஜுக்கு முன்னாடி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜை கரெக்டாக இருக்கும். அதில் நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதில் ஸ்க்ரீனே இல்லை ஓவர்லி அதுமாரி கரெக்டாக கொடுத்துங்க. ஏன்னா ஓவர்லி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக கலர் கிடைக்கும். நீங்கள் அதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஸ்க்ரோல் பண்ணி அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரைட் தெரியுமோ அவ்வளோ பிரைட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 51 இல்லை அதுமாரி 50-60 அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு ஷேடோ மாரி தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே அண்ட் ஜீரோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சைஸை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு அந்த இமேஜ் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தெரியணுமோ அந்தமாரி கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் டிக்கெட் கன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே நம்மளுக்கு இப்போ இந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆயிரும். அதுமாரி கொடுத்துட்டோடனே நம்ம அந்த இமேஜுக்கு மேலே நம்ம மெயின் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் நீங்கள் அதை எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் கலர்லாம் எரேஸ் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் அதுமாரி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோடனே மேலே ஒரு டிக்கெட் கன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம 10 இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், அதனால் நம்மளுக்கு லிமிட்டட் ஃபார் ஐட்டம்ஸ் ரீச்சுன்னு காட்டும். நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க இதுமாரி 10 இமேஜுக்கு மேலே ஆட் பண்ண முடியல நண்பா, வேறு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்களா. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 இமேஜ் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் டிக்கெட் கன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் கன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. இதுமாரி தான் நம்ம லாங் சைஸ் குரூப் பேனர்லாம் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி 4 இமேஜ் எடுத்துப்போம். அந்த 4 இமேஜை எப்படி இந்த பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் இந்த இமேஜை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். பாக்ஸுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அவுட் சைட்லலாம் அந்த இமேஜ் தெரியுது, அதனால் அதெல்லாம் எரேஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மூணாவதில் இருக்கும். அந்த ஷேப்ஸ் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி கிடைக்கும். அதில் ஆட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் அந்த பார் ஐக்கான 100 செட் பண்ணிங்க, ஃபுல்லாகவே செட் பண்ணிங்க. 100 செட் பண்ணிட்டோடனே இங்கே நம்மளுக்கு அதில் சர்க்கிள் இமேஜ் வேணால் நம்மளுக்கு ஸ்கொயர் இமேஜ் கரெக்டாக செட் பண்ணுறங்க. செட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அந்த பாக்ஸ் இமேஜ் மாரி. அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டோன்னே அது மேலே ஒரு பார் ஐக்கான் மாரி இருக்கும், நம்மளுக்கு டாட் ஐக்கான், அதை பிடிச்சி நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணால் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப்ஸ் கரெக்டாக கிடைக்கும், அதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பார் ஐக்கான இதுமாரி நம்ம ட்ரா பண்ணிப்போம். ட்ரா பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடு அடிச்சாச்சு, இந்த லாஸ்ட் சைடு இந்த இடத்துலையும் கரெக்டாக செட் பண்ணிடுவோம். இதேமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கெட் கன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இமேஜை எடுத்துப்போம். இப்போ இந்த இமேஜை எடுத்துகிட்டு இந்த இமேஜ் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிருக்கு, அதனால் இந்த இமேஜை நம்ம எல்லாம் ஈவன் சைஸில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறோன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கிறதுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை எப்படி ரொட்டேட் பண்ணுறோன்னா அதுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா. அந்த ஃப்ளிப் ரொட்டேட்குள்ளே போனீங்கன்னா தேர்ட் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ரொட்டேட் ஆன மாதிரி இருக்கும் மிரர், அந்த சைடை நீங்கள் கொடுத்துருங்க. இந்த சைடு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு ரொட்டேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். அந்த இமேஜ் நம்மளுக்கு ஃபேஸுக்கு எல்லாம் ஈவன் ஃபேஸில் இருக்குதா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரே சைஸில் இமேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாரி நீங்கள் அந்த நாலு பக்கமும் அந்த டாட்டை பிடிச்சி நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அதேமாரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே, இப்போ அதேமாரி நம்ம மூணு சைடு பண்ணிப்போம். இப்போ நம்ம அந்த சைடை கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா இமேஜும் அதேமாரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. அதேமாரி நம்மளுக்கு ஒரு ஒரு இமேஜுக்கே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் அதுமாரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுமாரி கட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இன்வெர்ட்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாக கரெக்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை நான் அதுமாரி பண்ணிவிட்டேன். இப்போ பண்ணிட்டோன்னே நம்ம டிக்கே கணக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜுக்கே உள்ள பாக்ஸ் இமேஜுக்கு உள்ள அந்த இமேஜ் இன்செர்ட் ஆகிருக்கு, அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அதுமாரி நம்ம எல்லா இமேஜும் இப்போ நம்ம செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சன்செட் இமேஜும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வாட்டர் மார்க்கும் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் மார்க்கை எடுத்துகிட்டு இந்த வாட்டர் மார்க்கை எடுத்துகிட்டு வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாட்டர் மார்க் எடிட் பண்ண தெரியலன்னா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வாட்டர் மார்க் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் ஒரு 10 டிசைன் கிட்ட சொல்லியிருப்பேன், 8 to 10 அந்த டிசைன் கிட்ட சொல்லியிருப்பேன். அதில் நம்மளுக்கு இதுலேயும் அந்த டிசைன் ஒன்று, இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த சன்செட் இமேஜை நான் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த சன்செட் இமேஜ் செட் பண்ணுறேன்னா கொஞ்சம் பிரைட் தரும் நம்மளுக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இமேஜை நான் செட் பண்ணுறேன். இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா அந்த இமேஜை அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு எவ்வளோ டிகிரி வேணுமோ அவ்வளோ டிகிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைலில் எப்படி பர்த்டே பேனர் எடிட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனாக ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சிங்க நண்பா, அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா கமெண்ட் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுறங்க மறக்காமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், என்னை ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் மறக்காமல் எல்லாம் ஜாயின் பண்ணிங்க, ஏன்னா டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட்டு அடுத்த வீடியோக்கு எந்த அப்டேட்னு வரும் நண்பா. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.